ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டில் கூட்டு எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம்னாக்கா நமக்கு குழம்பு கூட தேவையில்லைங்க, இந்த கூட்டையை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து வாழைத்தண்டு நல்லா கட் பண்ண உடனே மோரில் சேர்த்துக்கலாங்க. மோரில் சேர்க்கறதுனால அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கூட்டுக்கு பார்த்திங்கனாக்கா மூணு பருப்பு சேர்த்துருக்குறேங்க. கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, இது மூணுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாழைத்தண்டு எடுத்துக்கலாங்க. வாழைத்தண்டு வந்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக சாம்பார் தூளும் சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு சாம்பார் தூள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சாம்பார் தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ அளவாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம பருப்பு வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மூணு விசில் மட்டும் எடுத்துக்கலாம், விட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டும் வெந்து வர டயத்தில் பார்த்திங்கனாக்கா சரிசமமாக இருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. வாழைத்தண்டு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு வாழைத்தண்டெல்லாம் நல்லா சரிசமமாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைத்தண்டு. குட்டீஸ்க்கெலாம் இது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா தனித்தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, சாதத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய், வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. வரமிளகாய் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ வேக வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள், பருப்பு வாழைத்தண்டு. இது கூடவே இந்த அரைச்சி எடுத்துருக்குற தேங்காய் உள்ளதும் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்க்கெலாம் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வாழைத்தண்டு வந்து நம்ம கூட்டாவோ இல்லை அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் பொரியலாக செஞ்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சாதத்தோடு வச்சு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து கடைசியாக தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வாழைத்தண்டில் ரொம்ப டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.